வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபேண்டசி கிரிக்கெட் டுடே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரீம் லெவனில் 0% வின்னிங் இருக்கிற ஒரு கான்டெஸ்ட் வந்து விளையாடுறது சேஃபாக இல்லையா அப்படின்றது தான் தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அதை நேற்று நடந்த ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, 0% வின்னிங் இருக்கிற ஒரு கான்டெஸ்ட்டில் வந்து நான் ஜாயின் பண்ணேன். ஸோ தட் அதில் நான் ஃபேஸ் பண்ண டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அது விளையாடுறது சேஃபாக இல்லையா அப்படின்றதையும் நம்ம பார்த்தலாம். ஸோ தட் நேற்று நடந்த டிஎன்பிஎல் மேட்ச்சில் வந்து நான் வந்து ஒரு 0% வின்னிங் இருக்கிற ஒரு கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணேன். விச் மீன்ஸ் 0% அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த பர்டிகுலர் கான்டெஸ்ட்டில் வின் பண்ணுறவங்க வந்து ஒரே ஒருத்தராக தான் இருக்கும் அப்படின்றதான் வந்து மீனிங் மோஸ்ட் ப்ராபப்ளி. இல்லை இந்த ஸ்பாட்ஸ் வந்து அதிகமாக இருக்க இருக்க இந்த 0% அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா த நம்பர் ஆஃப் வின்னர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். மோஸ்ட் ப்ராப்ளி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு வின்னர் தான் இருப்பாங்க இந்த 0% வின்னிங் கான்டெஸ்ட்டில். ஸோ தட் இந்த பர்டிகுலர் கான்டெஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதோட என்ட்ரி ஃபீ எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா 5 ருபீஸ். அண்ட் தென் 11 டீம்ஸ் வரையும் இந்த பர்டிகுலர் கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணலாம். அண்ட் தென் இதோட ப்ரைஸ் பூல் வந்து இப்போ நம்ம பார்த்தலாம். ஸோ தட் நீங்கள் ப்ரைஸ் பூல் வந்து பார்க்கணும் அப்படின்னா வின்னிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ தட் இங்கே வந்து ப்ரைஸ் பூல் வந்து 1800 ரூபா. அண்ட் தென் இதில் எவ்வளோ ஸ்பாட்ஸ்ன்னு பார்த்திங்க அப்படின்னா 400 ஸ்பாட்ஸ். அண்ட் தென் வின்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே 1800 ரூபா தான். வின்னர் எத்தனை பேர்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒருத்தர் தான். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 0% வின்னிங் இருக்கிற கான்டெஸ்ட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரே ஒரு வின்னர் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பர்டிகுலர் கான்டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 11 டீம்ஸை வச்சு ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ மேக்ஸிமம் இந்த பர்டிகுலர் கான்டெஸ்ட்டில் ஒரு யூசர் வந்து 11 டீம்ஸை வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானும் வந்து 11 டீமை வச்சு நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ தட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே என்னோட டீம்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ நீங்களே வந்து பார்க்கலாம் நான் எத்தனாவது ரேங்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 400 டீம்ஸில் நான் வந்து என்னோட டீம்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணது இங்கே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், செவன்த் ரேங்க், நைன்த் ரேங்க், டுவெல்த் ரேங்க்லாம் எடுத்திருந்தது என்னோட டீம். எஸ், இதில் இருக்கிற மெயினான ட்ராபேக் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு வின்னர் தான். எஸ். ஸோ நம்மளோட டீம் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய சான்சஸ் இருக்குது நம்ம வந்து தோக்கிறதுக்கு. எஸ், ஏன் அப்படின்னா ஒரே ஒரு வின்னர் தான் அப்படின்றனால. ஸோ தட் நம்மளோட டீம் ஏதாவது ஒன்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் தான் வந்து ஃபஸ்ட் ரேங்க் வரும். இல்லை நீங்கள் வந்து உங்கள் டீம் நல்லா தான் போட்டிருக்கீங்க, ஸோ என்ன மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் செகண்டு தேர்டு செவன்த் வர்றதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னா ஓகே கிட்ட வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் எடுத்திருந்தா ஃபஸ்ட்டில் வந்துருப்போமே அப்படின்றது தான் வந்து நம்மளோட மனநிலை இருக்கும். ஸோ தட் இந்த மாதிரியான கான்டெஸ்ட் வந்து நீங்கள் விளையாடுறது வந்து சேஃபே கிடையாது அப்படின்றதான் நான் சொல்வேன். ஸோ தட் இதே டீம்ஸை நான் வந்து ஒரு 25% வின்னிங் இருக்கிற கான்டெஸ்ட்லேயோ இல்லை 50% வின்னிங் இருக்கிற கான்டெஸ்ட்லேயோ நான் ஜாயின் பண்ணியிருந்தேன் அப்படின்னா போட்டதை விட நான் வந்து ட்ரிபிள் மடங்காக வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா செகண்டு தேர்டு செவன்த் நைன்த் ப்ரைஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வின்னிங் அமௌண்ட் அதிகமாகவே இருந்திருக்கும். ஸோ தட் அந்த மாதிரியான கான்டெஸ்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி விளையாடுறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஃப். விச் மீன்ஸ் மோர் தென் 25% வின்னிங் சான்சஸ் இருக்கிற கான்டெஸ்ட்டாக பார்த்து நீங்கள் வந்து விளையாடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி டீம்ஸ் போடுறப்ப உங்களுக்கு வந்து வின்னிங்ஸ் அதாவது நீங்கள் வந்து போட்ட அமௌண்ட்டை விட அதிகமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எஸ், என்னோட சஜஷன் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான கான்டெஸ்ட்டில் நீங்கள் விளையாடுறது வந்து எஸ் விளையாடலாம், ஸ்டில் இது வந்து வந்து ஒரு ரிஸ்கியான பிக் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஸோ தட் இந்த மாதிரியான கான்டெஸ்ட்டை நீங்கள் பிக் பண்ணி ஜாயின் பண்ணுறது வந்து ஒரு ரிஸ்கியான ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னா ஒருத்தர் தான் வின்னிங்ஸ் அப்படின்றனால நம்ம கண்டிப்பாக நம்ம ஒரு டீம் நம்மளோட டீம் ஏதாவது ஒன்று பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா மட்டும் இந்த மாதிரியான கான்டெஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ தட் ஆனால் இதில் என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்திருந்தேன் அப்படின்னா 55 ருபீஸ் போட்டு 1800 ருபீஸ் வந்து வின் பண்ணுறது. ஸோ தட் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் ஆனால் நிறைய லாபம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இதில் இருக்கும். ஸோ தட் நீங்கள் வின் பண்ணிட்டா உங்களுக்கு நிறைய லாபம், ஆனால் இதில் வந்து ஒரு ட்ராப் மாதிரி ஓகே நம்ம வந்து ஒரே கான்டெஸ்ட்டில் வந்து நம்ம கம்மியாக போட்டு நிறைய வின் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய கான்டெஸ்ட் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி தோத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு லாஸ் தான். ஸோ அதனால் இந்த மாதிரியான கான்டெஸ்ட்டை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு பர்சன்டேஜ் ஆஃப் வின்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25 இல்லைனா அதுக்கு அதிகமாக இருக்கிற ஒரு கான்டெஸ்ட்டாக பார்த்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வின்னிங் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். அந்த நீங்கள் போட்ட அமௌண்ட்டை விட நீங்கள் அதிகமாக வந்து எடுக்கலாம். ஸோ தட் இந்த மாதிரியான கான்டெஸ்ட் வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்களா மாட்டிங்களா அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு ட்ராபேக் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கான்டெஸ்ட்டில் நான் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் அப்படின்னா 11 டீம்ஸ் ஜாயின் பண்ணேன். ஸோ தட் 11 × 5 = 55 ருபீஸ். ஸோ 55 ருபீஸ் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுக்கு வந்து டோட்டலாக அந்த 55 ருபீஸ் வந்து லாஸ். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக நீங்கள் போடுற அமௌண்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வராது அப்படின்ற பட்சத்தில் இது வந்து ஒரு ரிஸ்கியான பிக் தான் நான் சொல்லுவேன். ஸோ தட் இந்த மாதிரியான கான்டெஸ்ட்டை வந்து அவாய்ட் பண்ணுறது வந்து நல்லது. ஸோ தட் நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எஸ் என்னோட டீம்ஸ் வந்து அந்த மாதிரியான கான்டெஸ்ட்டில் வந்து ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா யூ கேன் ஜாயின் இஃப் யூ ஹவ் மனி எனஃப் மனி அப்படின்னா எஸ் நீங்கள் அந்த மாதிரியான கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 4 கான்டெஸ்ட் அந்த மாதிரி விளாட்னீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கான்டெஸ்ட் வின்
பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து லாபம் வந்துடும். ஸோ தட் அந்த மாதிரியான கான்டெஸ்ட் வந்து ஒரு ரிஸ்கியான பிக் தான் நான் சொல்லுவேன். ஸோ தட் நேற்று அதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸில் வந்து நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். 25% இல்லைனா அதுக்கு அதிகமாக இருக்கிற ஒரு கான்டெஸ்ட் வந்து நான் ஜாயின் பண்ணியிருந்தேன், வின்னிங் பர்சன்டேஜ் இருக்கிற கான்டெஸ்ட். ஸோ தட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 26% வந்து வின்னிங். எஸ் ஸோ இந்த பர்டிகுலர் கான்டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 rupees என்ட்ரி ஃபீ. ஸோ தட் நான் 20 teams வச்சு இந்த பர்டிகுலர் கான்டெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ 20 × 6 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 120 rupees. ஸோ நான் 120 rupees போட்டு 132 rupees வந்து நான் வின் பண்ணேன். ஸோ தட் 12 rupees வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த பர்டிகுலர் கான்டெஸ்ட்லேருந்து எனக்கு கிடச்சது. ஸோ தட் இதில் வந்து ஏன் சேஃப்ன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே வந்து 24 rank எடுத்தாலே உங்களுக்கு வந்து 31 rupees வருது, அந்த 43 rank எடுத்தால் 21 rupees வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்ல டீம்ஸ் வந்து இருக்கிறப்ப இந்த மாதிரியான கான்டெஸ்ட்டை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா போட்ட காசை நீங்கள் வந்து ஈஸியாகவே எடுத்துடலாம். ஸோ இதோட ப்ரைஸ் பூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதே நான் வந்து செகண்டு தேர்ட்லாம் வந்திருந்தேன்னா இங்கே பார்த்திங்கன்னா 727, 363, 259 இந்த மாதிரியான அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து வின்னிங் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் லாஸ்ட்டு கான்டெஸ்ட்டை பார்த்திங்க அப்படின்னா 2, 3, 5, 7, 9 அப்படின்ற ரேங்க்லாம் எடுத்திருந்தேன். ஸோ அதே மாதிரி இங்கேயும் நான் எடுத்திருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து மோர் தென் 1000 rupees வந்து எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் கான்டெஸ்ட்லேருந்து எனக்கு வந்திருக்கும். ஸோ தட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா 0% வின்னிங் இருக்கிற அந்த மாதிரியான கான்டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு பதில் 25 இல்லைனா அதுக்கு அபோவ் பர்சன்டேஜ் வின்னிங் பர்சன்டேஜ் இருக்கிற கான்டெஸ்ட்டாக பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் டீம்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகி போட்ட காசை விட நீங்கள் அதிகமாக எடுக்கலாம். எஸ் ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா 0% வின்னிங் கான்டெஸ்ட் இருக்கிறது வந்து கண்டிப்பாக சேஃபே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த ஃபேண்டஸி கிரிக்கெட் டுடே நம்மளோட சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.